வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் மை சேனல் ஜாப் ஃபார் யூ. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, பிஜிடிஆர்பி தரப்பில் வந்து பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் மார்க் ஒன்றும் வெளியில, ஆனால் வந்து பார்த்திங்கன்னா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கான டேட் வந்து சொல்லிட்டாங்க. அது என்னைக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் மந்த் ஃபஸ்ட் வீக்கில் வந்து பார்த்திங்கன்னா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் நடைபெறும்னு சொல்லி அவங்க அஃபிஷியல் வெப்சைட்லேயே தெரிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு கால் பண்ணி கேட்டதுலையும் ஆகஸ்ட் மந்தில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் வீக்கில் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கான டேட் வரும்னு சொல்லி அவங்க தெரிவிச்சிருக்காங்க. பிஜிடிஆர்பி தரப்பில் வந்து பார்த்திங்கன்னா கட் ஆஃப் மார்க் வெளியிட மாட்டாங்க. அதாவது வந்து பார்த்திங்கன்னா யாரெல்லாம் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு செலக்ட் ஆகிருக்காங்களோ அவங்களோட நேம் மற்றும் அவங்களோட ரோல் நம்பர் மட்டும் தான் வெளியிடுவாங்க. கட் ஆஃப் மார்க் வந்து வெளியிட மாட்டாங்க. செலக்ட் ஆன கேண்டிடேட்டோட நேம் லிஸ்ட்டை மட்டும்தான் அவங்க அஃபிஷியல் வெப்சைட்டில் வெளியிடுவாங்க. இந்தந்த கேட்டகரியில் இவ்வளோ இவ்வளோ கேண்டிடேட் செலக்ட் ஆகிருக்காங்க, ஜென்ரலில் இவ்வளோ, ஓபிசியில் இவ்வளோ, எஸ்சியில் எத்தனை பேர், எஸ்டி கேட்டகரியில் எத்தனை பேர்னு சொல்லி இந்த கேண்டிடேட்டோட எத்தனை பேர் செலக்ட் பண்ணியிருக்காங்கன்னு மட்டும்தான் சொல்லுவாங்க. கட் ஆஃப் மார்க் வந்து பார்த்திங்கன்னா வெளியிட மாட்டாங்க. நீங்கள் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணும்போது என்னென்ன டாக்குமெண்ட்லாம் கொடுத்தீங்களோ அந்த டாக்குமெண்ட்டை ஒரிஜினலாக நீங்கள் கொண்டு போகிற மாதிரி இருக்கும். அதாவது உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் உங்கள் கேஸ்ட் சர்டிஃபிகேட்டாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டி சர்டிஃபிகேட், கம்ப்யூட்டர் டைப்பிங் அந்த மாதிரி ஏதாச்சும் நீங்கள் அப்லோட் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த டாக்குமெண்ட்டு எல்லாமே ஒரிஜினல் நீங்கள் கொண்டு போகிற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பிஎஸ்டிம் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா அதோட சர்டிஃபிகேட்டு, நீங்கள் விடோஸாக இருந்தீங்கன்னா அதுக்குள்ள சர்டிஃபிகேட்டு, அதுக்கப்புறம் பர்சனல் டிசேபிலிட்டி உடையவங்களாக இருந்தீங்கன்னா அதுக்குள்ள சர்டிஃபிகேட் எல்லாமே நீங்கள் ஒரிஜினல் கையில் கொண்டு போகிற மாதிரி இருக்கும். வேறு எதாவது டவுட் இருந்தாலும் கீழே கமெண்டில் சொல்லுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு நான் பார்த்து சொல்கிறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தெரியாதவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். பிஜிடிஆர்பி தரப்புலேருந்து வேறு எதுவும் அப்டேட் வந்தால் நம்ம சேனல் அப்டேட் பண்ணுவோம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.